எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தான் இது. துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, நல்லா அலசிட்டு அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எவ்வளோ காய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்கிற காய் வச்சு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன், சாம்பார் வைக்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், எண்ணெய் ஊற்றி வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருங்க. நல்லா இதுவாகிடும், காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம். கடாய் வச்சுக்கோங்க, கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 மிளகு, 3 காஞ்ச மிளகாய். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் இதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். குக்கரில் விசில், 4 விசில் வந்துருச்சு, குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வாசம் வருது, நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். பவுடர் ஆயிடுச்சு, கொஞ்சம் குறை குறைனே அரைச்சிக்கிட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் மத்து போட்டு கடைஞ்சேன், அதை எடுக்க முடியல. நீங்கள் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா பருப்பும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடியும் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாம்பார் பொடியை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல், ஏற்கனவே வந்து நம்ம வறுத்ததுனால ஸ்மெல் இதுவாகாது. இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கனாலே சாம்பார் ரெடி ஆகிடும். இதை கொதிக்க ஆரம்பிக்குது, நல்லா கொதிக்கிட்டோம். காய் சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சு, இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூரிக்கும் சப்பாத்திக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்க. கொஞ்சமாக
புளி கரைசல் ஊற்றி, நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி ஊற்றிடுங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வந்துடுச்சு, கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நம்ம காயெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அடியில் போய் தங்கிடும், அது வந்து உடனே அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கலரி விட்டிங்கன்னா இதுவாக இருக்கும். அதுக்கு தான் நான் கலரி விடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிஜமாகவே சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில், அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளிச்சாச்சு, பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கட்டி ஆக்கினீங்கன்னா பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க 1 டைம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி 1 டைம் செஞ்சு பாருங்கள். கே, பாய் பாய்.